தமிழ்நாடு வணிகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு விக்ரமராஜா அவருடைய மகன், தெற்கு மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளராக இருக்கிற தம்பி பிரபாகர் ராஜா அவர்களுக்கு நம்முடைய தலைவரின் தலைமையில் இனிதாக இங்கே திருமணம் நடைபெற்றிருக்கிறது. பொதுவாக ஒரு திருமணம் நடைபெறுகிற பொழுது அது இந்து சமய முறைப்படியாக இருந்தாலும், அது எந்த முறைப்படியாக நடந்தாலும் கூட, தலைவர் வந்து அந்த திருமணத்தில் கலந்து கொண்டால் ஒரு தொண்டனுக்கு அதுதான் முழுமையான திருமணமாக கருத வேண்டிய சூழ்நிலை. ஆலயத்துக்குள்ளே அது நடந்தாலும், ஆலயத்துக்கு வெளியில் நடைபெறும் இந்த விழா தான் முக்கியமான விழா. காரணம், இன்றைக்கு இருக்கிற சமூகம் தமிழகத்தை பொறுத்தவரையில் வியாபாரிகளுடைய வீட்டு திருமணம் இது, வணிகர்களுடைய திருமணம். வணிகர்கள் எந்த அளவுக்கு சிறுமைப்படுகிறார்கள் இந்த அரசாங்கத்தால். நம்முடைய விக்ரமராஜாவை பொறுத்தவரையில் நான் பலமுறை அவரை பார்க்கிற நேரமெல்லாம் நானே எப்பொழுதாவது ஒரு முறைதான் விமானம் மூலம் பல ஊர்களுக்கு செல்வது. அவரை நான் பார்ப்பதே விமான நிலையத்தில் தான் நிறைய தடவை பார்த்துருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் மணமகனை விட இளமையாக காட்சி தந்து கொண்டிருக்கிறவர் அவருடைய தந்தை விக்ரமராஜா. காரணம், ஓய்வில்லாமல் அவரும் வணிகர் சங்கங்களை இன்றைக்கு தமிழகத்தில் லட்சக்கணக்கான இந்த வணிகர்களை ஒருங்கிணைத்து மிக தைரியமாக, அதுதான் மிக முக்கியம். பல பேருக்கு துணிச்சல் இருக்காது, துணிச்சலாக தைரியமாக எங்கள் தலைவர் தளபதி தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வணிகர் சங்கமாக. காரணம், வணிகர்களுடைய ஆட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் தலைவர் தளபதி தலைமையில் அமையப்போகிற ஆட்சியாகத்தான் இருக்கும். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் கலைஞர் இருந்த பொழுது பட்ஜெட் போடுகிறோம் என்று சொன்னால், அதற்கு முந்தைய ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வியாபாரிகளை எல்லாம் அழைத்து பேசுவார். அழைத்து பேசி அந்த சங்க தலைவர்களுடைய குறைகளெல்லாம் கேட்ட பிறகுதான் பட்ஜெட் வெளியே வரும். இங்கே இருக்கிற இந்த அரசு அப்படியான காரியங்களை இறங்கவில்லை. காரணம், அவர்களே வியாபாரிகள். ஏன்னா அவங்களே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நாட்டை இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க, கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். எதிலேயெல்லாம் பணம் சம்பாதிக்கலாமோ அதிலேயெல்லாம் பணம் சம்பாதிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கிற ஒரு அரசாங்கம், தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம், இங்கே முதுகெலும்பில்லாத ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அந்த முதலமைச்சரை மாற்றுகிற வேலைதான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல நிலையை அடைய முடியும். அதற்கான அமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்றுகிறது. இங்கே நம்முடைய இளைஞரணியைச் சேர்ந்த தம்பி பிரபாகர் ராஜா அவர்களை பற்றி இங்கே சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னார்கள். நான் மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுதுதான் அவர் மாவட்டத்தின் இளைஞரணி துணை வேட்பாளராக அந்த பகுதிக்கு வருகை தந்தார். மிக சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞர். ஆகவே இளைஞரணி என்பது எப்படி தளபதி அவர்கள் ஆரம்பித்து ஒரு முழு நிலவை எப்படி வானத்திலே பார்க்கிறோமோ அதை போல இளைஞரணியை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரோ, அதை அப்படியே இன்றைக்கு இளைஞரணி தக்க வைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பௌர்ணமியை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது அந்த நிலவு. ஆகவே அந்த நிலவின் ஒரு அங்கமாக நம்முடைய அன்பு தம்பி உதயநிதிக்கு ஒரு உற்ற துணையாக பிரபாகர் ராஜா அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பணி மேலும் சிறக்க வேண்டும். ஆட்சி மாறுதல் எங்கிருந்து வரும் என்று சொன்னால் இளைய சமுதாயம்தான். எப்படி ஒரு நாட்டின் விவசாயி இந்த நாட்டினுடைய விவசாயியை ஒரு மனிதனுடைய முதுகெலும்புக்கு சமம் என்று சொல்வார்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகெலும்பு தான் இளைஞரணி. அந்த இளைஞரணி மனது வைத்து வேலை செய்தால், இளைஞர்கள் தெருவில் இறங்கி வேலை செய்தால், இங்கே இருக்கிற நம்முடைய தலைவர் கோட்டையிலே போய் அமரக்கூடிய வாய்ப்பு விரைவில் இருக்கும். அது மாத்திரமல்ல, அவருடைய தந்தையாரும் அதற்கு வணிகர் சங்கத்தின் மூலமாக வியாபாரிகளிடத்தில் சொல்லி இந்த
அரிய சந்தர்ப்பத்திலே அதையும் நான் அவரிடத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த மணமக்கள் தலைவர் தளபதியின் தலைமையிலே நடைபெற்றிருக்கிற திருமணம் மிகவும் ராசியான கைகளால் இன்றைக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அவருடைய கையிலால் திருமணம் நடைபெற்றால் நிச்சயம் பிரபாகரராஜாவுக்கு பிறக்கிற குழந்தைக்கும் அவர்தான் தாலி எடுத்து கொடுப்பார். அந்த அளவிற்கு ராசியானவர். ஆகவே மணமக்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய திருமண விழாவுக்கு தலைமையேற்று இன்று எதிர்க்கட்சி தலைவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதியை வெற்றி பெற்று காண்பித்தவர். அதில் வாக்கு சதவீதம் பார்த்தால் 55% வாக்கு பதிவு மேல் திமுக கூட்டணிக்கு. அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 60% வாக்குகளை பெற்று பெரும் வெற்றியை பெற்றவர். பிறகு நான் என்ன சொல்றது, நடக்க இருக்கும் சட்டம் பண்ண தேர்தலில் 60 மேல் எடுத்து தமிழகத்தின் முதல்வராக இருக்கையில் அமரவிருக்கின்ற எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்களே, கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக திருமணத்தில் வாழ்த்து சொல்லும்போது மணமக்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னு இருக்கு. ஆனால் எலன் ரொம்ப கொடுத்து வச்சுருங்க. என்னென்னா பிரபாகர் தம்பியை ரொம்ப நாளாக பார்த்துருக்கேன், அமைதியாகவே இருப்பார். அவர் கோபப்பட்டு பார்த்ததில்லை. அதே போல் கண்டிப்பாக அதே அமைதியை நீங்கள் காத்தாலே போதுங்க. வீட்டில் வாயை திறக்காமல் இருந்தாலே போதும், இல்வாழ்க்கை சிறந்து விலகும், சிறந்து விலகும் இந்த அறிவுரை சொல்லி. அதே போல் பார்த்தீங்கன்றால் எங்கள் நன்றாக நினைவிருக்கிறது பிரபாகரின் தங்கை திருமணத்துக்கு தலைவர் கலைஞர் இங்கே வந்துதான் வாழ்த்து சொன்னார். இன்று உங்கள் திருமணத்துக்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வந்து வாழ்த்து சொல்கிறார். அன்பழகன் சொன்னது போல் உங்களுக்கு பிறக்க குழந்தை திருமணத்துக்கு எங்கள் தலைவர் தான் தாலி எடுத்து கொடுப்பார். இந்த நல்ல செய்தி. இது எல்லாரும் சொன்னாங்க, விக்ரமராஜா திருமணம், விக்ரமராஜா வீட்டு திருமணம். இல்லை இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீட்டு திருமணம் என்று சொல்லி இங்கே வந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாம் சொன்ன மாதிரி உங்களை மதிக்கிற யார்னா திமுக தான், தலைவர் தளபதி தான். நாளைக்கு தலைவர் சிஎம் இருந்தா நீ நேராக வந்து அண்ணன் இதை பண்ணி கொடுங்கன்னு உரிமையோட கேட்கலாம். இந்த உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு. இதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நன்றாக தெரியும். என்றால் ஒவ்வொரு தேர்தலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து இருக்க வேண்டும் இருக்க என்று கூறி மணமக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய மணவிழா தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் நாளைய தமிழகத்தின் தலைவருமான நம் அனைவரின் பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அன்றாடம் முரசொலி படிக்கும் அறிவாளிகள் அத்தனை பேருக்கும் என் வணக்கம். இன்று மணவிழா காணும் மணமகள் என்றென்றும் சமூகத்தின் மீது அன்பும் அக்கறையும் உடைய நல்ல நண்பர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான மரியாதைக்குரிய அண்ணன் தங்கபால் அவர்கள், நண்பர் மாசு அவர்கள் வரவேற்புரையிலே தம்பி பிரபாகராஜ் அவர்களை பற்றி மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு மேல் யாரும் சொல்ல முடியாது. நண்பர் விக்ரமராஜ் அவர்கள் மிக நீண்ட நெடிய குடும்ப நண்பர் என்பது மட்டுமல்ல, தமிழ் சமுதாயத்துக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கிற உன்னதமான வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவராக அவர்கள் விளங்கி அந்த சமூக அமைப்பில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளெல்லாம் முன்னெடுத்து மத்திய மாநில அரசுகளுக்கு சொல்லி தீர்வு காண்கிற ஒரு நல்ல தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய குடும்ப விழா என்று இங்கே நண்பர் தயாநிதி குறிப்பிட்டார்கள், அதுபோல நண்பர் விக்ரமராஜா அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் ஒருவராக இருந்து இன்றைக்கு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணம் தொடர்ந்து தலைவர் கலைஞரோடும் அருமை தளபதி அவர்களோடும் இணைந்து பணியாற்றுகிற நல்ல நண்பராக விளங்குவது எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும். இந்த நட்பும் தோழமையும் எப்பொழுதும் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். அருமை தம்பி பிரபாகராஜ் அவர்களும் ஹெலன் அவர்களும் நீண்ட நெடிய நல்வாழ்க்கையை வாழ்ந்து சமுதாயத்திற்கு பணியாற்றி
இல்லறம் சிறந்து நல்லறம் தழைத்து அவர்கள் குடும்பம் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வணக்கம். ஜெயஹிந்த். இந்த திருமண நிகழ்வு தேதி குறிப்பிட்டவுடனே மரியாதைக்குரிய மணமகனாக அமர்ந்திருக்கின்ற மகன் பிரபாகரராஜா அவர்கள், தளபதிதான் என்னுடைய திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும், இது அவருடைய ஒத்த காலம் நின்றார். என்னுடைய மனைவி, எங்களுடைய பொது வாழ்க்கையிலே நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோம், பணியாற்றுகிறோம் என்று சொன்னால் எங்களுடைய குடும்பத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பவர் என்னுடைய மனைவி சுகந்தா அவர்கள். மிக தெய்வ பக்தி. நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய மனைவி டிவி சீரியல் சினிமா படம் பார்க்கவே மாட்டாங்க, முழு நேரம் குடும்பம், அதன் பிறகு தேவாலயம், அதிகபட்சம் ஒன்றும் ஷாப்பிங் போவாங்க. ஆகவே இது தேவாலயத்தில் நடக்க வேண்டும். இருதலை கொல்லியாக நான் என்னுடைய மகனிடத்திலும் மனைவியிடத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். தலைவர் கவனத்திற்கும் நான் மரியாதைக்குரிய அருமையண்ணன் வேலு அவர்கள் மூலமாகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன், அண்ணன் மாசு அவர்கள் மூலமாகவும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இறுதியாக நேற்று முன்தினம் நம்முடைய திருமணத்தினால் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுக்கு யாரேனும் ஒரு சொல்லை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கு நம்முடைய திருமணத்தின் மூலமாக மரியாதை என்பது அதிகப்பட வேண்டுமே தவிர ஒரு துளியும் குறைந்துவிடக்கூடாது என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த திருமணத்தை இந்த காலையிலே பல்வேறு நெருக்கடியின் காரணமாக சற்று காலதாமதமாக வர வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் காலை 9 மணி முதலே எத்தனை மணித்துளிக்கு வர வேண்டும். இது நம்மளுடைய திருமண விழா. நான் எத்தனை மணித்துளிக்கு வர வேண்டுமோ அந்த மணித்துளிக்கு வருவேன் என்று உறுதியேற்று இன்று கடந்த மரியாதைக்குரிய அண்ணன் தயாநிதி மாறன் சொன்னது போல என்னுடைய மகள் மெரின் ரிச்சர்ட்ஸுடைய திருமண நிகழ்ச்சியில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சற்று உடல்நல குறைவாக இருந்தாலும் கூட எப்படியும் திருமணத்திற்கு என்னுடைய மகளை நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று வேண்டுகோளுக்கு இணங்க அவர் உடல்நலத்தையும் பொருட்படுத்தாது என்னுடைய மகளை அன்று அற்புதமாக வாழ்த்து சென்றார்கள். என்னுடைய மகளுக்கு அற்புதமாக மகள் இருக்கிறார். அதே போன்று மரியாதைக்குரிய கழக தலைவர் அவர்கள் இன்று என்னுடைய மகனுடைய கரத்தை மணமகளோடு இறுக்கமாக பிடித்து கொடுத்திருக்கிறார். இன்னும் 1.5 ஆண்டுகளிலே என்னுடைய மகனுக்கு மகன் பிறந்து பெயர் சூட்டலா நிகழ்ச்சியை தலைவர் அவர்கள் நடத்தி தருவார்கள். அந்த அடிப்படையில் இந்த மணமக்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது சமூக பணியிலே மாற்றான் ஒருவன் தாக்கப்படுகிறான், அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய பாங்காக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதே போன்றுதான் தமிழ்நாடு வணிக சங்கடை பேரமைப்பு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று வணிகர்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை இல்லர்களையும் போக்கிடுவதற்கு பேரமைப்பு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய பேரமைப்பினுடைய மூத்த தலைவர்கள் ஐயா ஆம்பூர்சி கிருஷ்ணன் போன்றவர்கள், சண்முகம் போன்றவர்கள், கிருபாகரன் போன்றவர்கள், சந்திரசேகரன் சூழ் சந்திரசேகரன் போன்றவர்கள், எம்ஆர்எஸ் போன்றவர்கள் தன்னுடைய வயதையும் பொருட்படுத்தாது இந்த பேரமைப்பினுடைய வலிமை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக தமிழகம் தாங்கிய சென்னை தலைநகரில தலைமை கட்டிடம் கட்டியே தீர வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு ஏறக்குறைய 6 மாடி கட்டிட பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். இதனுடைய நோக்கம் மூத்தவர்களுடைய எண்ணம் இந்த வணிகர்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் வணிகர்களை பாதுகாப்பதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு 24 மணி நேரத்திலும் பேரமைப்பு நிர்வாகிகள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா இந்த மேடையிலே நான் நின்று பேசுகிறேன் என்று சொன்னால் இங்கு நான் ஒரு கடுகளவு கூட வேலை பார்க்கவில்லை. அங்கு வேலை பார்த்தவர்கள் முழுமையாக மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய தலைவர் சாமுவேலோடு அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் கூடுதல் செயலாளர் விபி மணி போன்றவர்கள், பாண்டியராஜன் போன்றவர்கள், பேராசிரியர் ராஜ்குமார் போன்றவர்கள் இந்த பணிதனை பார்த்துக் கொண்டார்கள். நான் மாலை நடக்கின்ற நிகழ்ச்சியிலே கூட நான் என்ன நடக்கின்றது எனக்கு தெரியாது,
அதை மண்டலத்தினுடைய தலைவர் ஜோதிலிங்கம் சார்பாக அவருடைய நிர்வாகிகள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்முடைய வணிகம் குடும்பம் என்பது விக்ரமராஜா என்பது பிரித்து பார்க்க முடியாது, விக்ரமராஜா மகனையும் பிரித்து பார்க்க முடியாது. ஆகவே இது ஒரு வணிக குடும்பமாக வணிக சொந்தங்களாக இந்த திருமண நிகழ்ச்சியை மிக அற்புதமாக நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் மரியாதைக்குரிய அமர்ந்திருக்கின்ற தளபதியார் அவர்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை அவர் கவனித்துக் கொண்டு சென்றார். ஒரு நிகழ்வை சொல்லி விடைபெறுகிறேன். மிருகம்பாக்கத்திலே ஒரு பிரியாணி கடையிலே தாக்குதல் ஏற்படுகிறது. உடனடியாக தளபதியார் கவனத்துக்கு அது செல்லுகிறது. அங்கு பாதி சம்பந்தப்பட்டவர் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் நேரடியாக அந்த கடைக்கே நேரடியாக வந்து பாதிக்கப்பட்டவரை நேரடியாக ஆறுதல் கூறுவதோடு மட்டுமிட்டு விடாமல் அதிலே சம்பந்தப்பட்டவர் தன்னுடைய கட்சியையும் சார்ந்தவர் என்றாலும் கூட அவரை கட்சியிலிருந்து நீக்கி பெருமை சேர்த்து வணிகர்களுக்கு ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையா. அந்த அளவிற்கு டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞருக்கு பிறகு இந்த வணிக சமுதாயமாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்திலே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை தட்டி கேட்கக்கூடிய வல்லமை மிக்க தலைவராக மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் என்னுடைய மகனை கரங்களையும் மணமகள் கரத்தையும் இறுக்கமாக பிடித்து கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இறுக்கம் ஒரு காலத்திலும் குறையாமல் இந்த மணமக்கள் நோய் நொடி இல்லாது நல்ல சிறப்புகளோடு உயர்வுகளோடு அனைவருடைய ஆசியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி எங்களுடைய நேரத்திற்கு ஏற்ப வருகை தந்து சிறப்பித்த மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கும் அண்ணியார் அவர்களுக்கும் இங்கு மேடையிலே இருந்து கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து அரசியல் நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காலையில நடந்து முடிந்திருக்கக்கூடிய திருமணம், அதை தொடர்ந்து இங்கு வாழ்த்தரங்க நிகழ்ச்சி, மாலையில வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் இருக்கிறது. ஆக இந்த வாழ்த்தரங்க நிகழ்ச்சியில நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துவதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். நம்முடைய மதிப்பிற்குரிய விக்ரமராஜா அவர்கள் நன்றி உரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், எங்கள் வீட்டு திருமணத்திற்கு வந்திருக்கிறீங்க மகிழ்ச்சினாரு, மன்னிக்கணும், நீங்கள் சுருக்கிக்காதீங்க, இது நம்ம வீட்டு திருமணம். நான் மட்டும் இல்லை, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அந்த உணர்வோடு தான் வந்திருக்கிறோம். ஆக நம்முடைய வீட்டில் ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு பெருமையோடு நாம் அத்தனை பேரும் பங்கேற்று அதனுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோமோ அதேபோல் கிஞ்சிற்றும் குறைந்து விடாமல், ஏன் அதை விட அதிகமாக மகிழ்ச்சியாக பங்கேற்று இந்த விழாவில் கதாநாயகன் கதாநாயகிகளாக உட்கார்ந்திருக்கக்கூடிய மணமக்களை நாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். இங்கே நம்முடைய விக்ரமராஜா அவர்கள் அவர் இந்த அமைப்பினுடைய இந்த வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை அந்த பெருமைகளை எல்லாம் நான் உங்களிடத்தில் அதிகமாக எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் அவரை பற்றி முழுமையாக தெளிவாக உணர்வுபூர்வமாக அறிந்திருக்கக்கூடியவர்கள் புரிந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள். நம்முடைய விக்ரமராஜ் அவர்கள் என்னிடத்தில் மட்டுமல்ல நம்முடைய தலைவர் கலைஞரிடத்தில் அதிகமான நெருக்கத்தை பெற்றிருந்தவர். தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் பலமுறை தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்தது உண்டு. கோட்டையிலும் வந்து சந்திப்பார், வீட்டிலும் வந்து சந்திப்பார். கோட்டைகளை வீட்டில் மட்டுமல்ல எங்கெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சந்திக்கக்கூடிய அளவிற்கு அந்த வாய்ப்பை பெற்றிருந்தவர் விக்ரமாதித்யா அவர்கள்.
முதலமைச்சர்னா அதுக்குன்னு நேரம் காலம் அப்பாயின்மெண்ட் எல்லாம் குறிச்சிட்டு தான் வரணும். ஆனால் ஒரு 10 பேருக்கு தலைவர் கலைஞர் வழி அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டார். அதில் விக்ரம ராஜாவும் ஒன்று தான். ஏன்னா அப்பாயின்மெண்ட் எல்லாமே வரலாம். அந்த அளவிற்கு உரிமையை அவர் பெற்றிருந்தார். அந்த அளவிற்கு உரிமையை தலைவர் கலைஞர் அவர்களும் வழங்கியிருந்தார்கள். ஏன்னா பலர் வருகிற நேரத்தில் பல பிரச்சனைகளை வந்து முதலமைச்சரிடத்தில் வந்து சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் சொந்த பிரச்சனை, அவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில சங்கடங்கள், அதைத்தான் பெரும்பாலும் வந்து சொல்ல வருவாங்க. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் பொதுமக்களுடைய பிரச்சனை, பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லுவாங்க. ஆக தனிப்பட்ட முறையில் இதுவரையில் விக்ரம அவர்கள் தலைவர் கலைஞர்களை சந்தித்து எந்த பிரச்சனையும் சொன்னதில்லை. வணிகர்களுடைய பிரச்சனை, வியாபாரிகளுடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை, நாட்டு பிரச்சனை, ஆக இதுபோன்ற பல பிரச்சனைகளை தொடர்ந்து வந்து எடுத்து சொல்லி அதனை 100க்கு 100 வெற்றி பெற்றிருக்கிறாரா இல்லையோ, 99% வெற்றி பெற்றவர் தான் நம்முடைய விக்ரமலதி அவர்கள் என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். வந்து சொல்லுகிற போத அது முடியாத காரியமாக இருந்தாலும் அதை முடிக்கிற மாதிரியே பேசுவார். அதுதான் அவருடைய திறமை. ஆக அழுத்தம் திருத்தம் கொடுத்து அதை எடுத்து பேசுவார். அது ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரிகளுக்கு ஏற்படக்கூடிய எந்த சங்கடங்களாக இருந்தாலும் சரி, அது குறிப்பாக சிறிய சிறிய கடை வச்சிருக்கிறான், டீ கடை, டிஃபன் கடை, அந்த மாதிரி சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறாங்களே, அந்த கடைகளுடைய பிரச்சனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய விக்ரமராஜ் அவர்கள் தான். இங்கே கூட நம்முடைய சகோதரர் மாவட்ட செயலாளர் அன்பழகன் பேசுகிற போது ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொன்னார். 5 வருஷத்துக்கு ஒரு முறை, அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சியில் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு ஒரு முறை பட்ஜெட் போடும், நாட்டு மக்களுக்கு பட்ஜெட் போடும். பட்ஜெட் போடுறப்போ வரி போடுவாங்க, சில இடத்துல வரியை தள்ளுபடி பண்ணுவாங்க, ரத்து பண்ணுவாங்க, குறைப்பாங்க, வரியை கொஞ்சம் கூட்டி போடுவாங்க. இதுதான் பட்ஜெட். மன்னிக்கணும், வருடத்திற்கு ஒரு முறை. ஆக ஆண்டிற்கு ஒரு முறை பட்ஜெட் போடுறோம். ஆக அந்த பட்ஜெட் போடுகிறப்போ திமுக ஆட்சியில் இருந்தப்போ கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில், 5 முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் சொன்னார், அன்பழகன், ஒவ்வொரு ஆண்டும் வணிகர் சங்க நிர்வாகிகளை அழைச்சி உட்கார வச்சு பட்ஜெட் போடுவதற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பு கலந்து பேசி இதுவரைக்கும் வரி போடலாமா குறைக்கலாமா யோசித்து, அது முடியுதோ முடியலையோ அது வேற, ஆனால் அவர்களோடு கலந்து பேசி அதற்கு பிறகுதான் நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் கலைஞர் அவர்கள் படித்திருக்கிறார் என்பது வரலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆட்சி இந்த முறையை கையாளுதா கிடையாது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. அவருடைய கவலைகள் எல்லாம் என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வணிக சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள், வியாபார பெருமக்கள் நிரம்ப இருக்கிறீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. வியாபாரம் பண்ணுறதுலேயே ஒரு ஆட்சி நடத்துகின்ற இருக்கு. வியாபாரம் பண்ணுறதுக்காகவே, வியாபாரம் நியாயமான வியாபாரம் இல்லை, கொள்ளையடிக்கிற வியாபாரம், கமிஷன் வாங்குகிற வியாபாரம், லஞ்சம் வாங்குகிற வியாபாரம். அரசியல் அதிகம் பேச விரும்பலை, தேவையில்லை. ஏன்னா நம்முடைய விக்ரமராஜ் அவர்கள் என்னதான் அவர் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய வியாபார சங்கத்தினுடைய வணிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் எல்லா கட்சி தலைவர்களும் அவருக்கு வேணும். ஆனால் எல்லா கட்சி தலைவர்களும் வேண்டும் என்று சொன்னாலும் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்பதில் அதில் இருந்த மாற்றம் கிடையாது. இல்லைன்னா என்ன அழைச்சி இந்த நிகழ்ச்சி எடுத்து வரேன், இல்லைன்னா இன்றைக்கு அவருடைய மகன் மாவட்ட இளைஞரின் அமைப்பாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு அவர் கிடைச்சிருக்குமா? ஆக உள்ளுக்குள்ள அவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பதவி என்பது, அந்த பொறுப்பு என்பது ஒரு பொதுவான அமைப்பு. ஆனால் உள்ளுக்குள்ள ஓடுற ரத்தங்கிறது திமுக ரத்தம் தான், அதை யாரும் மாற்ற முடியாது. அதனால தான் இந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சியை கூட எங்களை எல்லாம் அழைத்து நீங்கள் தான் வரணும். என்னதான் ஆலயத்திற்குள்ள சடங்கின் அடிப்படையில் திருமணத்தை முடித்து வச்சுருந்தாலும், ஆனால் வாழ்த்தரங்க நிகழ்ச்சி என்ற ஒரு நடத்தி இதை நீங்கள்லாம் வந்து வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையில் வேலவர்கள், சுபகிவர்கள், நம்முடைய தங்கபாலவர்கள், தயாநிதி மாறனவர்கள், அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எல்லாரையும் உட்கார வச்சு இன்றைக்கு வாழ்த்து வைத்திருக்கிறான்னா அதுவே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். ஏதோ
ஒவ்வொரு ஆண்டு நிதிநிலை அறிக்கை தயாரிக்கிற நேரத்தில் வணிக சங்கத்தை மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு விவசாயிகள் பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள், தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள், அதே போல் தொழிலதிபர்கள், சிறு குறு தொழிலதிபர்கள், வணிக பெருமக்கள், வியாபாரிகள், எல்லா தரப்பு மக்களையும் அடைச்சி உட்கார வச்சு பேசி அதற்கு பிறகுத்தான் நிதிநிலை அறிக்கையை தயாரித்து வெளியிடுகிற ஒரு உன்னதமான ஆட்சி திமுக ஆட்சியை கலைஞர் நடத்தினார் என்பது வரலாறு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நிலை, இங்கே கூட தயாநிதிமாரன் பேசுகிற போது மணமக்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். மணமக வீட்டில் போய் அமைதியாக இருக்கணும்னு அவருடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் இருக்கக்கூடாது, அது என்னுடைய அனுபவம். அதே நேரத்தில் மணமகளையும் கேட்டுக்கிறேன், நீங்களும் அமைதியாக இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். இப்போ மத்திய மாநில அரசு மாதிரி நீங்கள் பொறுமையாக அமைதியாகலாம் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். அதான் உரிமை, நம்முடைய உரிமை, ஆண் பெண் சமம். அதான் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கங்கிற இயக்கத்தை கண்டு சீர்திருத்த மாநாட்டை நடத்தி, ஆக எல்லோரும் சமமாக இருக்கணும்னு அதுக்காக தான் பெண்களுக்கு உரிய சம உரிமையை அன்றைக்கு தலைவருக்காக அந்த தந்தை பெரியார் அவர்கள் பெற்று தந்தார்கள். அப்படிப்பட்ட தந்தை பெரியாரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு. பெரியார் இறந்து இவ்வளவு ஆண்டு காலம் ஆகி இன்றைக்கு பெரியாரை விமர்சிக்கிறாங்கன்னா அதான் தந்தை பெரியாருக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மை. ஆகவே நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு மத்திய அரசு மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு கொடுமையான சட்டங்களை திட்டங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய நிலை உருவாக்கியிருக்கு. சிஏஏ, இந்திய குடியுரிமை திருத்த சட்டம், அது மட்டும் இல்லை என்பிஆர் தேசிய மக்கள் தொகை கணக்கீடு, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ஆர்சி தேசிய குடிமக்கள் பதிவேடு என்கிற இந்த சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய நிலை வந்திருக்குன்னா, அதை தட்டி கேட்கிற நம்முடைய சுயமரியாதை, நம்முடைய உரிமை பறிக்கப்படக்கூடிய நிலை, நாம் நிம்மதியாக இந்த நாட்டில் வாழ முடியுமா? வாழ்கிற நாம் உரிமையோடு சில செய்திகளை பல உரிமைகளை பெற்றிட முடியுமா? முடியாது. பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலம் எதிர்த்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற தீர்மானம் போட போகிறோம் என்று அங்கிருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்கிறார். இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலம் அங்கே எதிர்கட்சியும் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறாங்க. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தேசிய குடியுரிமை சட்டத்தை உடனடியாக ரத்து செய்யணும் என்று சொல்லி தீர்மானம் போடுறாங்க. நேற்றுக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்போ பார்லிமெண்ட்டில், ராஜ்யசபாவில், மாநிலங்களவையில், நாடாளுமன்றத்தில் ஆதரித்த மாநிலம் ஆந்திரா, தெலுங்கானா, அந்த மாநிலங்களை இப்போ எதிர்க்க தொடங்கிடுச்சு. பிஜேபிக்கு கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி, ஆனால் நிதிஷ்குமார் ஆதரிச்சு ஓட்டு போட்டவர், ஆனால் ஆதரிச்சு ஓட்டு போட்ட நிதிஷ்குமார் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதை எதிர்ப்போம், அனுமதிக்க மாட்டோம். மேற்கு வங்கத்தில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள். ஆக இப்படி இந்தியா முழுவதுமே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்க்க முடியாத நிலையில் ஒரு ஆட்சி. இந்த நட்சத்திரத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார், நான் சிறப்பான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேன், அவார்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன், விருதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன். அந்த விருது கொடுத்தவனு தான் கொண்டு வந்து முதல்ல போட்டு அடிக்கணும். என்ன விருது? நம்முடைய உரிமையை தட்டி பறிக்கக்கூடிய நிலையில் பறிவகிட்டு இருக்க, அதை தடுத்து நிறுத்துவதற்கு யோகிதை இல்லை. நான் இப்பவும் சொல்றேன், சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் உடனடியாக அமைச்சரவை கூட்டுங்க. நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தோடு நடந்தப்போ எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு தனிநபர் தீர்மானத்தை நான் எழுதி கொடுத்தேன், நிறைவேற்ற வேண்டும் என்று எழுதி கொடுத்தேன். 5 நாள் சட்டமன்றம் நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் எழுந்து கேட்கிறப்போ சபாநாயகர் என்ன சொல்லுகிறார், ஆய்வில் இருக்கு, ஆய்வில் இருக்கு. அது எடுத்துக்கவே இல்லை, இப்பவும் கேட்கல. நீங்கள் ஒருவேளை ஆதரிச்ச ஓட்டு போட்டீங்க, 11 MP பாட்டாளி மக்களுக்கு சேர்த்து 12 MP ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஓட்டை போட்டீங்க, அதனால தான் அந்த சட்டமே நிறைவேறிச்சு, அதனால தான் இன்னைக்கு நாடே கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு.
ஆக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தமிழக சட்டமன்றம் உடனடியாக தீர்மானம் போடணும். அமைச்சரவை கூடி கலந்து பேசி தீர்மானம் போடணும். நீ எவ்வளவுதான் அயோக்கியத்தனம், எவ்வளவுதான் கொள்ளை கொலை ஊழல் அக்கிரமம் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் இந்த தீர்மானத்தை போடுங்க. நானே மனம் வந்து உங்களை பாராட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்லவும் நான் தயாராக இருக்கிறேன். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்க போட மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் அதிகமான வகையில் அரசியல் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் இன்றைக்கு மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய தம்பி பிரபாகர் ராஜா அவர்கள் ஒரு இளைஞர். நான் இளைஞரணி செயலாளராக இருந்தபோது அந்த பொறுப்புக்கு வந்தவர் தான். அதற்கு பிறகு இப்போ என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணியின் செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மாவட்ட இளைஞரணியின் அமைப்பாளராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிக சிறப்பாக அவர் தந்தையே சட்டிகள் கொடுத்துருக்கிறார். ஒரு பிள்ளையை அப்போ பாராட்டுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தலைவர் கலைஞர் என்னையும் பாராட்டி இருக்கிறார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இன்றைக்கு அவரை அவருடைய தந்தையே பாராட்டி இருக்கிறார். அவர் தந்தை மட்டுமல்ல, நாங்களும் தம்பி பிரபாகரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கிற, இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கிற அந்த நிலையை ஒரு வரமுறைப்படுத்தி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். யார் அதிகமாக சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு உண்டு, அவர்கள் கௌரவிக்கப்படுவார்கள் என்ற செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன், காலையிலே வரும்போது எனக்கு ஒரு கணக்கு கொடுத்தாங்க. இந்த தென் சென்னை மாவட்டம், தெற்கு பகுதி மாவட்டம் இளைஞரணி உறுப்பினர்களை அதிக எண்ணிக்கை பெற்றிருக்கிறது என்ற செய்தியை நான் பார்த்தேன். அந்த தென் சென்னையிலேயே யார் அதிக உறுப்பினர் சேர்த்து கொடுத்துருக்கிறாங்கன்னா மணமகனாக வீற்றிருக்கக்கூடிய தம்பி பிரபாகரகா தான் சேர்த்திருக்கிறார். ஆக அப்பா எப்படி வணிகர் சங்கத்தை பெருக்கி கொண்டிருக்கிறாரோ அது மாதிரி தம்பி பிரபாகர் அவர்கள் இளைஞரணியை பெருக்கிற அப்பாவுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு. எனக்கு அப்படிப்பட்ட பிள்ளைய மனதார நெஞ்சார உளமாற புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.